சொல்றேனே ராதே கிருஷ்ணா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்னைக்கு நம்ம சிவனடியார்களான நாயன்மார்கள்ல அதிபத்த நாயனாருங்கிற சிவனடியாரோட கதையை தான் கேட்க போறோம் கேட்கலாமா அதிபத்த நாயனார் தமிழ்நாட்டில் கடற்கரை நகரமான நாகப்பட்டினத்தில் நுழைப்பாடிங்கிற கிராமத்தை சார்ந்தவர் நாகப்பட்டினத்தில் இருக்கிற சிவபெருமானோட பெயர் ஸ்ரீ காயரோகனேஸ்வரர் அங்கே இருக்கிற அம்பாலோட பேர் ஸ்ரீ நீலாயதாக்ஷி அம்மை இப்போ நம்ம அதிபத்த நாயனாரோட வாழ்க்கை வரலாற பார்க்கலாமா அதிபத்த நாயனார் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் சிவபெருமான் மேல அளவு கடந்த பக்தியும் நம்பிக்கையும் உடையவர் அவரோட தொழில் தினமும் ஆழ்கடலுக்கு அதாவது நல்ல டீப் சீக்கி போய் மீன் பிடிக்கிறது நம்ம நிறைய கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா கடற்கரை நகரங்களில் பொதுவாகவே மக்கள் வந்து மீன் பிடிக்கிறத ஒரு தொழிலாக வச்சிருப்பா டெய்லி சீக்கு போய் நல்ல நல்ல போட்டு பெரிய பெரிய கப்பலெல்லாம் போய் வலையை விரித்து மீன்களை பிடித்து அதை திரும்ப கரைக்கு கொண்டு வந்து அதை விற்பனை செய்து வாழ்வது அந்த மீனவர்களோட தொழில் அந்த தான் அதிபத்த நாயனாரோட தொழிலுமா இருந்தது ஸோ அவரோட ரொட்டீன் லைஃப் எப்படின்னா டெய்லி காலையில் அவரோட கூட வேலை பார்க்குற எல்லாரோடையும் சேர்ந்து படகில் போய் கடலில் வளைய விரித்து மீன் பிடிப்பார் அவருக்கு கிடைக்கிற முதல் மீனை அவர் சிவபெருமானுக்குனே சமர்ப்பணம் பண்ணிடுவார் கடலில் அதை அப்படியே விட்டுருவார் அதுக்கப்புறமா அவருக்கு கிடைக்கிற மீன்கள் எல்லாத்தையும் தான் அவரோட யூஸ்க்கு அதாவது அவரோட பிஸ்னஸ்க்கு அவர் அதை கொண்டு வருவார் ஸோ இதே மாதிரி தினமும் அவா வந்து கடலுக்கு போகிறது வழக்கமாக வச்சு மீன்களை பிடிப்பா அதை தவிர அவர்களுக்கு கடல் சார்ந்த பொருட்கள்லாம் சங்கு பவழம் முத்து கடல் பாசி இந்த மாதிரி கடல்லேருந்து கிடைக்கிற பல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா பொருட்கள் இதெல்லாத்தையும் கரைக்கு கொண்டு வந்து அங்கே விற்பனை செய்து வாழ்ந்து வந்தாங்க இவர் தினமும் வளைய விரிப்பார் கிடைக்கிற முதல் மீனை சிவபெருமானுக்குன்னு கொடுப்பார் அதில் அவருக்கு ஒரு பெரிய பக்தி அவருக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது அப்போது சிவபெருமானுக்கு இவரோட பக்தி மேலே ரொம்ப ரொம்ப பிரியம் சரி என்னோட பக்தனை நான் இந்த உலகத்துக்கு ஒரு உதாரணமாக காட்டப்போகிறேன் அவனோட பெருமையை இந்த உலகத்துக்கு நான் காண்பிக்க போகிறேன்னு சொல்லி அவர் ஒரு நாடகம் ஆடுறார் அது வரைக்கும் அதிபத்த நாயனாரோட வலையில் எப்போதுமே நிறைய மீன் கிடைக்கும் இப்போது கொஞ்ச நாளாக என்னாச்சு டெய்லி அவர் போகிறார் கடலுக்கு வலையை விரிக்கிறார் ஒரே ஒரு மீன் தான் கிடைக்கிறது சந்தோஷமாக அதை சிவபெருமானுக்குன்னு கொடுத்துட்றார் அதுக்கப்புறம் அவருக்கு மீனே கிடைக்கிறதில்ல அவர் பாட்டு அவர் எதை பற்றியும் கவலைப்படலை அவர் பாட்டுக்கு அவர் ஆற்றுக்கு திரும்ப ரிட்டன் வந்துடுறார் ஆனால் அவர் கூட வேலை பார்க்குற எல்லாருக்கும் ஒரே வருத்தம் என்னடா இது பிஸ்னஸ் இப்போது முன்ன மாதிரி இல்லையே நம்மளுக்கு மீன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிறது இது என்ன ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்கா ஆனால் அதிபத்த நாயனாருக்கு அதை பற்றி ஒரு கவலை இல்லை ஏன் சிவபெருமானுருக்கார் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டெய்லி சந்தோஷமாக அவரோட வேலைக்கு போகிறார் வலையை விரிக்கிறார் ஒரே ஒரு மீன் தான் கிடைக்காது சிவபெருமானுக்குன்னு கொடுத்துட்றார் சிவபெருமான் வந்து யோசிக்கிறார் சரி நான் என்னோட பக்தனை இன்னும் நான் ஒரு சோதனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறார் அடுத்த நாளைக்கு அதிபத்த நாயனார் விரிக்கிற வலையில் ஒரு கோல்டன் ஃபிஷ் ஒன்று மாற்றுறது அது பார்க்குறதுக்கு நல்ல பல பல பழப்பழான்னு இருக்குது அதில் நிறைய முத்து வைரம் இந்த மாதிரி நிறைய கற்கள்லாம் அப்படியே பதிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு பொன் மீனாக இருக்குது அதை பார்த்தோன்னே அதிபத்த நாயனாரோட கூட வேலை பார்க்குற மீனவர்கள் எல்லாரும் சுவாமி நம்ம இந்த மீனை கொண்டு வந்து நம்ம நகரத்தில் விற்றோம்னா நம்மளுக்கு பல லட்சம் ரூபாய் கிடைக்குமே நம்ம இதுவரைக்கும் நம்ம விட்ட செல்வம் எல்லாத்தையும் மீட்டுடலாமே நீங்கள் என்ன நினைக்கிறீர் அப்படின்னு கேட்டப்போ இங்கே பாருங்கப்பா எனக்கு வலையில் கிடைக்கிற முதல் மீன் நான் என்றைக்குமே நான் சிவபெருமானுக்குன்னு நான் அர்ப்பணிப்பேன் அதே மாதிரி இன்னைக்கும் எனக்கு இந்த பொன்மீன் கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னால் இந்த பொன்மீனையும் சிவபெருமானுக்குன்னு கொடுக்க முடியும்னு சொல்லி அதனால் நான் இதை சிவபெருமானுக்குன்னே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதையும் கடலில் விட்டுறார் அதை பார்த்த சிவபெருமானுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி நான் இவ்வளவு சோதனை பண்ணியும் என்னோட பக்தன் பொண்ணுக்கும் செல்வத்துக்கும் ஆசைப்படாமல் என் மேலே இருக்கிற பக்தியிலேயே அவன் தழைச்சிருக்கானே என் பக்தனை எனக்கு உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வானத்தில் ஒரு பெரிய ஒளி அதிபத்த நாயனாரும் அவரோட கூட வேலை பார்ப்பாலே மீனவர்கள் எல்லாரும் பார்க்குறான் என்னடா இது இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சமாக இருக்கே வானத்தில்ன்னு பார்த்தா திடீர்னு சிவபெருமான் பார்வதி தேவியோட எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறார் அதிபத்த நாயனார் மேலே அவ்வளோ பிரியம் அவருக்கு என்ன அதிபத்த நாயனாருக்கு என்ன பேசன்னு தெரியல சிவபெருமானே என்னோடய பக்திக்காக நீங்களே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிவபெருமானை வணங்க சிவபெருமானை அதிபத்த நாயனாருக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுற நீ என்றைக்கும் என்னோடய திருவடியிலேயே இருக்கிற மாதிரி நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் நல்ல செல்வத்தோடையும் சுபிக்ஷமாக வாழணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சிவபெருமான் மறைஞ்சிடுறார் ஸோ அந்த லெவலுக்கு சிவபெருமான் மேலே அளவு கடந்த பக்தி கொண்டவர் தான் அதிபத்த நாயனார் போல நாமளும் நம்மளுக்கு டெய்லி சாப்பிட கிடைக்கிற உணவை முதல்ல கடவுளுக்குன்னு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு குருஜி சொல்லுவார் இல்லையா சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற உணவை நம்ம முதல்ல கடவுளை நினச்சி ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் சாப்பிட்றேன்னு நம்ம ஆஃபர் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோன்னா அந்த உணவில் இருக்கிற எல்லா நல்லதையும் நம்மளுக்கு கொடுத்துருவோம் ரூமாச்சி நம்மளும் அதிபத்த நாயனார் போல் நல்ல பக்தி பண்ணலாமா திருச்சிற்றம்பலம் ராதே கிருஷ்ணா